ஹை ஃப்ரெண்ட்ஸ் பீட் ஹல்வா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் பீட் ஹல்வாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு இதில் இருக்குது ரொம்ப சிம்பிளான மெத்தடு பீட்ரூட்டை நல்லா தோல்சி விட்டு இப்படி துருவி எடுத்து வச்சுக்கோங்க மூணு கப் பீட்ரூட் இருக்குது ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் நெய் விட்டு துருவி வச்சுருக்க இந்த பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கி விடுங்க பீட்ரூட் ஒரு பச்சை வாசம் அடிக்கும் இப்போ நெய்யோட சேர்த்து வதக்கிறப்ப தண்ணியும் சுருங்கி பீட்ரூட்டோட அளவும் கம்மியாயிரும் அந்த பச்சை வாசமும் போயிடும் நல்லா வதக்கி விட்டு வாசம் வர வரைக்கும் வதக்கி விடுங்க கொஞ்சம் ஏலக்காய் தூளும் இதோட சேர்த்திட்டு மூணு கப் பீட்ரூட் துருவலுக்கு ஒரு கப் பால் சேர்த்திக்கோங்க பால் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க ஏழு எட்டு நிமிஷம் பீட்ரூட் நல்லா வேகட்டும் பாலோட சேர்த்தி வேகிறப்ப அந்த அல்வா பதத்துக்கு வரப்ப நல்லா வந்து அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாலோடு சேர்த்திருக்கிறப்ப அதுக்காக தான் பால் போட்டு வேக வைக்கிறது நடுவில் ஒருக்கா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க பாருங்கள் நல்லா பால் சுருங்கி பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு மேலே ஒயிட்டாக இருக்கிறது பால் ஆடை தான் இது கூட இப்போ கால் கப் சர்க்கரை இந்த அளவுக்கு சர்க்கரையே நல்லா தித்திப்பாக இருக்கும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஒன் ஆர் டூ டேபிள் ஸ்பூன் நீங்கள் சர்க்கரை கம்மி பண்ணிக்கங்க கூடவே கொஞ்சம் நெய்யும் சேர்த்திட்டு விடுங்க சர்க்கரை கரைஞ்சி வரும் சூடாக நல்லா தண்ணி விட்ட மாதிரி கரைஞ்சி வரும் ஏன்னா சர்க்கரை கரைஞ்சதுன்னா உங்களுக்கு தண்ணியாக தானே ஆகும் அதனால இப்போ இது இந்த டைமில் வந்து கிளறி விட்டுட்டே இருங்க இந்த பபுல் வருது வருதுல்ல அதெல்லாம் அந்த தண்ணி அதெல்லாமே சுன்றப்ப சர்க்கரை பாகாட்ட மாதிரி அந்த அல்வா பதத்துக்கு பீட்ரூட்டோட மிக்ஸ் ஆகும் கொஞ்சம் உடச்ச முந்திரியும் கண்டென்ஸ்டு மில்க்கு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க டேஸ்ட்டுக்காக சேர்த்திட்டு கிளறி விடுங்க கண்டென்ஸ்டு மில்க் கூட ஆப்ஷனல் தான் பட் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ தள்ளி விடுறப்ப பார்த்தீங்கன்னா ஓரத்தில் அப்படியே டிராப் ட்ராப்பாக நிற்கிறது இல்லை அதெல்லாம் வந்து இந்த சர்க்கரையோட தண்ணி தான் இடையில இன்னும் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க மறுபடியும் கிளறிட்டே இருங்க நான் ஸ்டிக் அப்படிங்கிறனால ரொம்ப கைவிடாமல் கிளற தேவையில்லை இது ஒன்றும் கட்டி பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சக்கரை நல்லா உருகி பாகாட்ட ஆகி பீட்ரூட்டோட மிக்ஸ் ஆகிருச்சு சூப்பரான பீட் அல்வா தயாராகிடுச்சு மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ